தோழர்களே, காலங்காலமாக அடிமைப்பட்ட சமூகத்திலே இருந்து வந்து கொண்டிருக்கிறோம். அடிமை என்பதே உணராத சமூகமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். தோழர்களே, நாம் கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் ஒரு நான் பள்ளி பருவ காலத்திலேயே இங்கே கோவை மாநகரிலே நான் விளையாட்டுத்தனமாக ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பிலே ஈர்க்கப்பட்டு அந்த அமைப்பிலே நான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தேன். கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அமைப்பிலே பயணித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு இடப்பட்ட கட்டளைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், துளுக்கனை கண்டால் வெட்டு. துளுக்கன்தான் நம்மளுக்கு எதிரி, துளுக்கன்தான் நம்ம நாட்டுக்கு எதிரி அப்படிங்கிற ஒற்றை காரணத்தை மட்டுமே இங்கே இருக்கிற சேரிகளில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் மூளைச்சலவை செய்யப்பட்ட இளைஞர்களாக, மூளைச்சலவை செய்யப்பட்ட இளைஞர்களாக நாங்கள்லாம் இருந்து கொண்டிருந்த காலம் அது. பல்வேறு விதமான உண்மைக்கு புறம்பான செய்திகளை எங்களிடையே அந்த பருவ காலத்திலே, பள்ளி பருவ காலத்திலே மூளையிலே ஏற்றினார்கள். அந்த அடிப்படையிலே தான் அங்கே இருக்கின்ற நான் வாழ்ந்து கொண்டிருந்த காமராஜபுரம் நகரின் மத்தியிலே இருக்கின்ற காமராஜபுரம் பகுதியிலே இருந்த அனைத்து இஸ்லாமிய கடைகளையும் அடித்து உடைத்திருக்கிறேன். அங்கே இருக்கின்ற கிறிஸ்துவ தேவாலயம், கிறிஸ்துவ சபைகள் இருந்தது, அவர்களிடம் போய் நான் தொடர்ந்து சிக்கல்களை உண்டாக்கியிருக்கிறேன். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று கேட்டால், எனக்கு இடப்பட்ட கட்டளை அப்படி. அவர்கள் இங்கு இருக்கக்கூடாது, அவர்களை எப்படியாவது நீங்கள் முறியடிக்க வேண்டும், அவர்களை எப்படியாவது இங்கிருந்து துரத்த வேண்டும் என்கின்ற கருத்தின் அடிப்படையிலே தான் நான் அவர்களிடையே சென்று இந்த காமராஜபுரத்திலே இஸ்லாமியர் கடைகள் எல்லாம் அடித்து நொறுக்கி இருக்கிறேன். ஆரம்ப காலகட்டங்களில் நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்களோடு சண்டையிட்டு இருக்கிறேன். பல்வேறு பகுதிகளில், ரத்தனபுரி பகுதிகளிலே, நம்மளுடைய சிங்காநல்லூர் பகுதிகளிலே உள்ளிட்ட பல பகுதிகளிலே என்னை அறியாமலேயே என்னுடன் ஒரு 10 இளைஞர்களை அழைத்து சென்று கம்யூனிஸ்டுகள் என்று தெரியாமலேயே, அவர்களுடைய கோட்பாடுகள் என்ன என்று தெரியாமலேயே அவர்களோடு சண்டையிட்டு இருக்கிறேன். அந்த காலகட்டத்தை எல்லாம் இருக்கும்பொழுது தான் 90-92 காலகட்டங்களிலே எனக்கு இடப்பட்ட கட்டளை, வீரமணி அவர்கள் 8 நம்பர் பகுதி, காந்திபுரம் 8 நம்பர் பகுதி பொதுக்கூட்டத்திற்கு மாநகராட்சி மண்டபத்திலே ஒரு கருத்தரங்கம் நடக்கிறது, அதற்கு வருவார். அவருடைய உரையை நீங்கள் வந்து தொகுத்து தர வேண்டும் என்பது எனக்கு இடப்பட்ட கட்டளை. அந்த கட்டளையின் அடிப்படையிலே நான் அந்த கருத்தரங்கத்திற்கு சென்றேன். நான் 94 காலகட்டங்களில் அப்பொழுதுதான் அங்கு ஐயாவினுடைய பேச்சை கேட்க வேண்டிய சூழல் வந்தது. அந்த பேச்சினுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டிய சூழல் வந்தது. அதன் பிறகு அங்கே புத்தக விற்பனையாளர்கள், இங்கே விற்பது போல புத்தக விற்பனையாளர்கள் இருந்தார்கள். அவர்கள் விற்று கொண்டிருந்த புத்தகத்திலே ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயம் என்கின்ற புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. வெறும் திமிரோடு தான், என்ன போட்டிருக்க போகிறானுங்க, வாங்கி படிக்கலாம் என்கின்ற திமிரோடு தான் நான் வாங்கினேன் அந்த புத்தகத்தை. வாங்கி படித்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு வந்து அந்த 8 நம்பர் மார்க்கெட்டில் இருந்த அந்த மாநகராட்சி திருமண மண்டம் தான் எனக்கு வந்து ஒரு கயை மரம் மாதிரி, ஒரு போதி மரம் மாதிரி இருந்தது. அதற்கப்புறம்தான் என்னுடைய நிலையை நான் உணர்ந்து கொண்டேன். அதற்கப்புறம்தான் நாம் தவறான வழியிலே போய்கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்தேன். அதன் பிறகுதான் ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொண்டேன். விடுவித்துக் கொண்ட பிறகுதான் நான் என்னை சுய பரிசோதனை செய்ய ஆரம்பித்தேன். அந்த காலகட்டத்திற்கு பிறகுதான், அந்த காலகட்டங்கள் தான் என்னை வந்து அது விடுவித்ததென்றால், அதற்கு முழு முதல் காரணம் ஆர்எஸ்எஸ் ஒரு அபாயம் என்கின்ற புத்தகமும் அன்று பேசிய ஐயா ஆசிரியர் அவர்களினுடைய பேச்சும் தான். என்னை மாதிரி பல இளைஞர்கள் இதே மாதிரியான மனப்போக்கிலே இருந்து கொண்டிருந்த காலம் அது. தற்பொழுது நான் அதற்கெல்லாம் நேர் மாறாக, யார் யார் பேரை சொன்னால் அவன் பயப்படுவானோ அந்த நிலைக்கு நான் வந்துவிட்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக தான் யார் யார் தந்தை பெரியாரின் பேரை சொன்னால் அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கும், அம்பேத்கரனுடைய பேரை சொன்னால் அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கும், இஸ்லாமியர்களுடைய பேரை சொன்னால் அவர்களுக்கு எரிச்சலாக இருக்கும். அதை முடிவெடுத்து தான் நான் வந்து இஸ்லாமியனாக மாறிவிட்டேன்.
எப்படி அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்றால் அந்த நிலைக்கு நாம் இறுதி நிலைக்கு வர வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் மாறினோம். அதன் அடிப்படையில் தான் என்னோடு பணி செய்து கொண்டிருந்த பல்வேறு தோழர்களை ராமகோபாலன் என்பவரோடு இருந்த கூடவே இருந்த சந்திரன் என்கின்ற தோழர், சந்திரன் என்கின்ற முழு நேர பணியாளராக இந்து முன்னணியில் அமைப்பில் இருந்து கொண்டிருந்த தோழர், இப்பொழுது 5 ஆண்டுகளாக முழு நேர பணியாளராக ராமகோபாலனோடு இருந்த தோழர், இன்றைக்கு அவர் தாவூத் என்கின்ற பெயரிலே நம்மோடு இணைந்திருக்கிறார் என்றால் இதைவிட வேற என்ன சொல்ல முடியும்? அப்படியாப்பட்ட காலகட்டங்களெல்லாம் தாண்டி வந்துதான் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். அங்கே RSS என்கின்ற அமைப்பு இன்று வரைக்கும் இந்த சமூகத்திற்கான எதிரான அமைப்பு என்பதை ஒவ்வொரு பகுதியிலும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நாம் அனைவரிடையும் இருக்கிறது. ரைட், அவர் திருநீர் பூசிட்டாருப்பா, தப்பு, ஓகே, அதுக்கு அவர் கையை வெட்டுவீங்களா? இதுதான் தண்டனையா? இப்படித்தான் இஸ்லாமிய சமூகம். நீங்கள் இன்னைக்கு பாருங்கள், எனக்கு மிகப்பெரிய, நான் முஸ்லீம் மத பெரியவர்களிடத்துல மன்றாடி கேட்கின்றேன், ஒரு ஜமாத்தில் தீர்மானம் போட்டு சர்க்குலேஷன் போட்டிருக்கிறான், எல்லோரும் 3% உதவி செய்யணும் உங்கள் வருமானத்தில், இந்த கொலை வழக்கில் பாருங்கள், அவங்களை கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க.